சக்தி, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா இவங்க எல்லாரும் நம்புறதுக்கு இந்த ரிப்போர்ட்டை தாண்டி வேற ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லு. இருக்குமா, இன்னும் ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்குமா. அண்ணே சக்தி, நீ போய் அவரை கூட்டிட்டு வாங்க. இவர் நம்ம அனிதாவுக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ண டாக்டர் ஆச்சே. ஆமாமா, அவரே தான். இவரை நான் காலையில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் இங்க வந்து நேரடியா எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்காரு. டாக்டர், நீங்க என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல சொன்னதை இங்க எல்லார் முன்னாடியே சொல்லுங்க பிளீஸ். முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அனிதாவுக்கு கேன்சர்னு சொன்னது நான் தான். நான் பண்ண தப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானது. அனிதாவுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த நான் அனிதாகிட்டே சொல்லிட்டேன். அது அவங்களுக்கும் தெரியும். நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்தது ஒரு தப்பான ரிப்போர்ட்டு தான். அதை அனிதா சொல்லி தான் நான் பண்ணேன். நான் அவங்கள்ட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு. ஆனால் அவங்க என்ன ரொம்ப வற்புறுத்தி, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, இது ஒரு நல்ல காரியத்துக்காக பண்றோம்னு சொன்னதுனால மட்டும்தான் இதை நான் பண்ணி கொடுத்தேன். மற்றபடி இது இவ்வளவு பெரிய பிரச்சனையில் வந்து நிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். உனக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சதும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இத்தனை நாள் நீ நடிச்சு எங்க எல்லாரும் ஏமாத்தி இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என் மனசெல்லாம் வலிக்குது அனிதா. எதுக்கு இப்படி ஒரு டிராமா பண்ண? ஏன் இப்படி பண்ண சொல்லு. நான் உனக்கு என்ன குறை வச்சேன் ருத்ரா? நான் என்ன சொல்ல வரேனா? நிறுத்துங்க அண்ணி. ஆதாரபூர்வமா எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சு. அனிதா, எதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும்? இதெல்லாம் உண்மையா? உனக்கு உண்மையிலேயே கேன்சர் இருக்குன்னு ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ இப்போ ஏ மேல பண்ண போற சத்தியம் மட்டும் பொய் சத்தியமா இருந்துச்சு, இதே கோவில்ல முதல்ல சாக போறது நானா தான் இருப்பேன். ப்ளீஸ் மம்மி, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உண்மையாவே கேன்சர் இல்லை. ஏன் வயித்துல வந்து பிறந்துட்டு எப்படி உன்னால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? உனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் நாங்க எல்லாரும் துடியா துடிச்சத நீ பாத்துட்டு தானே இருந்த. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? மம்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நிறுத்து. இதுக்கு மேல நீ என்ன சொல்ல போற? ருத்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அமைதியா இருக்கணுமா? ஏங்க, இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா? இவெல்லாம் எனக்கு பொண்ணு இல்லங்க. பாருங்க, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு அமைதியா நிக்கிறான்னு. மம்மி, என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான். போது, நிறுத்தடி. நீ பண்ணது வெறும் தப்பு இல்ல, பச்சை துரோகம்.
சிவா, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேலையும் உண்மையை மறைக்க முடியாது. நம்ம கையும் கலவுமா மாட்டிக்கிட்டோம். சம்பந்தமே இல்லாம சிவா கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற? எனக்கு கேன்சர்னு சொல்ல சொன்னதே சிவாதான். எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற. நீ சொல்லிதானே நான் இதெல்லாம் செஞ்சேன். இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ பதில் எதுவும் பேசாம இருக்கே. ஏ அனிதா, சிவா சார் சொல்லி பண்ணேன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இதெல்லாம் நான் சிவா சொல்லிதான் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அனிதா, அப்படிலாம் இருக்காதுமா. கண்டிப்பா சிவா அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. ஏய், சிவா சார் தான் சொன்னாருங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடி ஆதாரம் இருக்கு? கண்டிப்பா அவர் சொல்லி இருக்கவே மாட்டாரு. நான் சிவா பேசினத வாய்ஸ் ரெக்கார்டோ வீடியோவோ எடுக்கல. அப்ப நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சின்ன வயசுல இருந்து சிவா தான் எனக்கு உயிர். அப்படிப்பட்ட சிவா இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு வழி தெரியல. அவன் மேல இருக்கிற காதல்ல அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. நீங்க எப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவன் பேசினத கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பேன். நான் கேன்சர்னு போய் சொல்லிருக்கலாம். ஆனா சிவா சொன்னதுனாலதான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். இதுக்கு ஆதாரமே எங்க ரெண்டு பேரோட மனசுதான். அனிதா, என்னாச்சு உனக்கு? உனக்கு உங்க அம்மாவை விட சிவா முக்கியமா போயிட்டானா? அவன் எது சொன்னாலும் என்ன எதுன்னு எதுவும் கேட்காம கண்ணை மூடி செய்யற அளவுக்கு நீ அவன் மேல பாசம் வச்சிருக்க. அதுல கொஞ்சம் கூட ஏன் உங்க அம்மா மேல வைக்கல? அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சிவா உங்ககிட்ட இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லிருக்கானே வச்சுப்போம். அத முதல்ல என்கிட்ட தானே வந்து நீ சொல்லிருக்கணும், ஏன் சொல்லல? அனிதா, நீ சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. சக்தியோட வாழ்க்கையில நீ ஏன் இப்படி விளையாடுற? சக்தியும் சிவாவும் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு இருந்தாங்க, அத நீ இப்படி கெடுத்துட்டியே. ஐயோ, கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? சிவா, நீ பாத்துக்கிட்டே இருக்க. மம்மி, மத்தவங்க என்ன நம்புறாங்களோ இல்லையோ, ப்ளீஸ் மம்மி, நீங்க என்ன நம்புங்க. போது, நிறுத்து. எல்லாரும் கேக்குறது நியாயம்தான். சிவா சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? சிவா, நீ பார்த்துட்டே நிக்கிறனா இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க. போய் சொல்லாதமா. சொல்லவே மாட்டாங்க. ஏன் இப்படி போய் சொல்ற? இந்த பொண்ணு பேச்சலாம் நம்ம நம்பவே கூடாது. சிவாலாம் பண்ணிருக்க மாட்டாரு. என்ன இந்த பொண்ணு அப்படி சொல்லிருக்க மாட்டாரு? அனிதா, நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. பொண்ணை பார்த்தாலே தெரியும் சிவாலாம் பண்ணிருக்க மாட்டாரு. போய் சொல்லிருக்க. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ற ஆளுங்களே கிடையாது. ஆதாரம் ஆதாரம் நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்கல்ல? நான் செத்துட்டா நீங்க எல்லாரும் நம்புவீங்களா? இன்னொரு தடவை பொன்னழலோ இல்ல மூச்சு காத்தோ அனிதா மேல மட்டும் இல்ல, என் குடும்பத்தில் இருக்கிற யார் மேலையும் படக்கூடாது. ஓ மேல நான் எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தேன். பெத்த புள்ள மாதிரி தானடா உன்னை பார்த்தேன். எப்படிடா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை உன்னால செய்ய முடிஞ்சது? இந்த கோவில் சன்னிதானத்துல வச்சு நான் சொல்றேன்,
நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. என் உயிரே போனாலும் சரி, நீ வந்து என்ன பார்க்க கூடாது. நம்ப வச்சு கழுத்தறுத்த நம்பிக்கை துரோகிடா நீ. சொல்றது கேளுங்க அத்தை, அத்தை மாதிரி ஒரு அடி முட்டால இப்ப வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் கூடி வரும்போது அவ செஞ்ச கிறுக்குத்தனத்தால எல்லாமே கெட்டு போச்சு. ஷோ, இனிமே அவளுக்கும் சிவாவுக்கும் எந்த ஜென்மத்திலே கல்யாணமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல யாரு சம்பந்தமே இல்லாம கதவை சாத்தி தாழ்பால் போட்டு இங்க வந்து நிக்கிற நீ. நாலு சிவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த எல்லாரும் கேக்குற மாதிரி பேசுனா போக போறது என்னோட மான மரியாதை இல்ல, உங்களோடதும் அனிதாவோடதுதான். அதுக்குதான் உள்ள வந்ததும் முதல் வேலையா கதவை தாப்பால் போட்டேன். சரி சரி, எதுக்கு வந்திருக்க அத சொல்லி தொல. உண்மையிலேயே நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இங்க பாரு, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற வந்து இந்த புதிர் போறது புரியாம பேசுறதுல பண்ணிட்டு இருக்காத. எதுக்காக வந்தியோ அத சீக்கிரமா சொல்லு. ஏற்கனவே கேன்சர் டிராமான்னு ஒண்ணு போட்டிருந்தீங்க, அத அந்த சக்தி வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டா. ஆனா அப்படியே அந்த பழிய தூக்கி உல்டாவ பெத்த பைய மேலேயே போட்டு அந்த தம்பிய இனிமே வீட்டு பக்கமே வராத மாதிரி ஆக்கிட்டீங்க. கத்தி எடுத்து கைய கிழிச்சு டிராமா ஒண்ணு பண்ணாலே அந்த அனிதா. அப்பப்பா என்ன டிராமா? எப்படி எப்படி கத்தி எடுத்து நரம்புல படாம கையிலையும் கழுத்துலயும் கிழிச்சுப்பீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? சரி சரி, நீங்க போட்ட பிளான் படி ஏதோ ஒன்னு நடந்துச்சு. அனிதாவோட கல்யாணம் நின்னு போனது பத்தில எனக்கு கவலை இல்ல, அது உங்களோட பிரச்சனை. ஆனா சம்பந்தமே இல்லாம என் பொண்ணு கல்யாணம் ஏன் நின்னு போச்சு? ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அங்க அனிதா கிடக்குற நிலைமையில எல்லாருமே துடி துடிச்சு பதறி போய் கிடக்குறாங்க. அப்புறம் எப்படி ஏன் பையன் ஓ போன கழுத்துல தாலி கட்டுவான்? என்ன சம்பந்தி, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரியே என்கிட்டயும் சரளமா அடிச்சு விடுறீங்க. அனிதாவும் நீங்களும் போட்ட பிளான் சொதப்புச்சுன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. ஆனா நான் போட்ட பிளான் குழம்புனதுக்கு காரணம் நீங்களும் அனிதாவும் மட்டும்தான். இங்க பாருங்க, கடைசி உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க பையன் எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு? அதுக்கான வேலையை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க?
அதான் கோவில்ல வச்சு அனிதாக்கு கேன்சர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வந்து சொல்லி பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க போ. சம்பந்தி, கோவத்துல எப்பவுமே உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? நீங்களும் அனிதாவும் பேசின வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அத கொண்டு போய் ருத்ராமா கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அனிதாவும் தொக்க மாட்டுவீங்க. அதுக்கப்புறம் சிவா தம்பியையும் சக்தியையும் அவங்களே தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களோட பையனும் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். இல்ல, இதெல்லாம் இந்த லக்ஷ்மியால செய்ய முடியாதுன்னு என்கிட்ட சவால் விடுங்க பாப்போம். இங்க பாருங்க சம்பந்தி, வீட்டுல நடக்கிற சூழ்நிலைய நான் புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் இப்போதைக்கு நான் உங்களை கூப்பிட்டு ரொம்ப பொறுமைய நிதானமா பேசிட்டு இருக்கேன். இல்லனா இந்த லக்ஷ்மி பஜாரி மாதிரி பெரிய பிரச்சனைய பண்ணிருப்பேன். சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இல்லனா இந்த லக்ஷ்மி சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். மறுபடியும் ரொம்ப புத்திசாலித்தனமா ஏதாவது பிளான் பண்றேன்னு சொல்லி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நான் இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நல்ல பொறுமையா உட்கார்ந்து நிதானமா யோசிங்க, சரியா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண். யாரையும் நோகடிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரே அண்ணன் ருத்ராத்த மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. ஆனா எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு அவரை காயப்படுத்திட்டாங்க. என் அண்ணன் ரொம்ப நல்லவரு, அந்த அனிதா தான் போய் சொல்றா. சிவா சார் நல்லவர்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நல்லவங்களை மட்டும் கடவுள் ஏன் அப்படி சோதிக்கிறாருன்னு தான் தெரியல. நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒன்னா இருக்கு. அந்த அனிதா அப்படியே உல்டா பண்ணி மொத்த பழியையும் தூக்கி சிவா அண்ணன் மேல போட்டுட்டா. அனிதா ரொம்ப தப்பா யோசிப்பான்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி ஒரு கேவலமான டிராமா பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எப்ப கோவில்ல வச்சு சிவாவும் சக்தியும் ஒன்னா சேர்றதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொன்னாலோ, அப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் இருந்துச்சு அருண். அந்த ரெஜிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு நீ என்கிட்ட சொன்னப்ப கூட எனக்கு லைட்டா சந்தேகம் இருந்தது. ஆனா இந்த அளவுக்குலாம் அனிதா பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அருண், அத்தை கோவமா அண்ணனை திட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. பாவம், அவங்க ரெண்டு பேரையும் நாம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நாம எதுக்கும் அங்க போய் அண்ணனும் சக்தியும் இருக்காங்களான்னு பாக்கலாமா? சரி திவ்யா, நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி கணேசன் சாருக்கு கால் பண்ணலாம். ஒருவேளை சிவா சாரும் சக்தியும் அங்க போயிருந்தாங்கன்னா நம்ம நேரம் அங்கேயே போயிடலாம். சரி அருண். ஹலோ கல்யாணி. ஹலோ. ஆ சொல்லுங்க சீனியர். ஏன் உங்க குரல் இவ்வளவு பதட்டமா இருக்கு? கல்யாணி, நான் அது அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். சிவா அண்ணனும் சக்தியும் அங்க வந்தாங்களா? இல்லையே சீனியர், அவங்க யாரும் இங்க வரலையே. போன கொடு மாடி. திவ்யா. ஆ அப்பா. என் பொண்ணு சக்திக்கு என்னமாச்சு? சிவா தம்பிக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? இல்லப்பா. இதோ நானும் கல்யாணியும் கிளம்பி அங்க வரோமா? சரிங்கப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு? என்னன்னு எனக்கு முழுசா தெரியலமா. சிவா தம்பி கல்யாணம் ஏற்பாடு பண்ண கோவிலுக்கு நம்ம ரெண்டு பேரும் உடனே கிளம்பி திவ்யா வர சொல்றா. அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நாம அங்க நேரில் போனதான் தெரியும். அனிதாவுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த நான் அனிதா கிட்டே சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலேயே கேன்சர் இல்லை. எனக்கு கேன்சர்னு சொல்ல சொன்னதே சிவாதான். நீ ஏன் பார்த்துட்டே நிக்கிற? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? ருத்ரா, சிவாவு மேல பெரிய மரியாதை மட்டும் இல்ல, அவங்க அம்மாவை விட
உண்மையில அவன் உயிரியே வச்சிருக்கான். எனக்கு என்னவோ சிவா விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்பட்டியோன்னு தோணுது. சபையில அத்தனை பேர் இருந்தாங்க, ஏன் எதுக்குன்னு சிவாவை நீ ஒரு வார்த்தை விசாரிச்சிருக்கலாம். ஆனா நீ அவன்கிட்ட எதுவுமே கேட்காம இனிமே என் உயிரே போனா கூட என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட. அந்த வார்த்தையை கேட்ட எங்களாலேயே தாங்க முடியல. சிவா பாவம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருப்பான். உணர்ச்சி வசப்படுறப்ப எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவா விஷயத்துல நீ தவறான முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுது. இங்க பாரு ருத்ரா, இது வரைக்கும் நீ பண்ணது எதையுமே நான் குறை சொன்னதும் இல்லை, தப்பு சொன்னதும் இல்லை. ஆனா முதல் முறையா மச்சான் சொன்ன மாதிரி நீ சிவாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டியோன்னு தோணுதுமா? நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி அவ்வளோ வார்த்தையை அள்ளி நீ சிவா மேல கொட்டிட்டமா? ஆனா நீ அவ்வளோ பேசியும் சிவா வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அத்தை நம்மளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு மனசுக்குள்ள துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பாமா?